உன் புருஷ நிலத்துல நெல்லு விளையுதோ இல்லையோ, வருஷா வருஷம் இது மட்டும் விளையுது. அரசாங்க உற்பத்தி பண்ண சொன்னது இதே இல்ல. அத சிரிக்காத, நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல, சிந்திக்கிறதுக்காக சொல்றேன். பாப்பா இந்த வாங்க. ஏன் அப்படி பாக்குற? மனசுல இவ்வளவு பெரிய சுமையை வச்சுக்கிட்டு உங்களால எப்படி இப்படி சிரிச்சு பேச முடியுது? இந்த மண்ணுல பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் மனசுல ஏதாவது ஒரு சுமைய சுமந்துட்டு தான் இருக்கா. மீனா, மனசுல இருக்கிற சுமையில சொகுத்த காண்ற பாரு, அவ தாண்டி பொண்ணு. யூ ஆர் கிரேட். இத பாருடிமா, என்ன மாதிரி யாருகிட்டயாவது மனசு படி கொடுத்துட்டு அப்புறம் அவசப்படாத. நான் யாருகிட்டயும் மனசெல்லாம் கொடுத்து மாட்டிக்க மாட்டேன். இப்படி அழுத்தி சொல்றதா முதல்ல போய் மாட்டிக்குவா. பாப்போமா? பாப்போம். ஊரு பெரிய பொண்ணையோட ஒரே புள்ள, அவரை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமா? என்ன நின்னுட்டே பேசுறீங்களா? உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, உங்க பொண்ண கூப்பிடுங்க. தம்பி உங்க பொண்ணு கிட்ட பேசணுமா? ஏன் பொண்ணு கிட்ட? என்ன வாங்கிட்டவா? நாங்க என்ன அவனவ கேவலமா போயிட்டோம். பொண்ண கூப்பிடுமா? சரி உட்காருங்க. ஆமா போன மகன் இன்னும் கிளம்ப. இது பணியாரங்க நேரம் சொல்லுவாங்க தம்பி, கொஞ்சம் லேட் ஆகும். ஆமா நாம என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். ஆமா என்னது தம்பி, உள்ள வாங்களே. ஆமா பொண்ணுங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. பொண்ணு பெட்ரூம்ல இருக்கா. இனிமே இது உங்க வீடு தம்பி, உள்ள வாங்க. இந்த வீட்டு பொண்ணுதான் சரியில்லைன்னு நினைச்சோம். எத்தவனும் சரியில்லை, பேசாம திரும்பி போயிருவோம். அந்த பொண்ணுக்கு பாடம் கத்து கொடுக்காம ஒரு வீர திருமகன் திரும்பி போறா. உள்ள போ தம்பி. பாப்பா பறக்கிற முத்தம் கொடுக்கிற பாப்பா, கொஞ்சம் வெளியவா. கதவை சாத்திட்டே பாப்பா போட்டுட்டே. ஆமா நீங்க யாரு? நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு. ஆமா அது நீங்க இல்லங்க. இல்ல அங்கே நல்லுங்க, கிட்ட வராதீங்க, பயப்படாதீங்க, யாரும் இல்ல. அதுங்க நான் வந்து சொல்றேன். ஐயோ காணாத காத்தாடி போலாடுது. வாங்க. பம்பாய்கார் கூப்பிட்டாராமே? ஆமா. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நாம கொள்ளையடிக்க போட்ட திட்டம் சட்டசபை வரைக்கும் பேச்சு வந்துருச்சாமே. தெரியும். அப்போ அடுத்த வருஷம் போலீஸ் கடுபடி அதிகமா இருக்கும். அதுவும் தெரியும். அது மாத்திரம் இல்ல, கோயிலுக்குள்ள நுழைய வேற வழி ஏதாவது இருக்கான்னு ஆராய்ச்சி கழகத்தை கண்டுபிடிக்க சொல்லி அரசாங்கம் கேட்டிருக்கு. அந்த சந்தேகம் அரசாங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கும் வந்திருக்கு. கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு ரகசிய வழி ஏதாவது இருக்கான்னு அரசாங்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிச்சாகணும் இல்லையா? ஆமா. அதுக்காக தான் ஆராய்ச்சி கழக தலைவரையே நம்ம பாஸ் கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டாருக்கு. பின்னால ஒரு சுரங்க பாதை இருக்கு, அந்த காலத்து மகாராஜாக்கள் அந்த வழியா தான் தப்பிச்சிருக்காங்க. ஆச்சரியமா இருக்க,
இருபது வருஷமா இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருக்க, இப்படி ஒரு சுரங்க பாதை இருக்கிறது எனக்கு தெரியவே இல்லையே. அந்த பாதை எங்க முடியுது? அது சம்பந்தப்பட்ட ஓலச்சோடிகளை தரையா அரிச்சிருச்சு, அதனால கண்டுபிடிக்க முடியல. வா, இவன் போய் சொல்றான். இல்ல இல்ல, என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. சரி நம்புறேன். இது அரசாங்கத்துக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? கோயிலை பத்தின ஆராய்ச்சின்னு முடியல. அந்த ஆராய்ச்சி கழக தலைவர் பைக்ல போகும்போது பிரேக் ஃபெயிலியர் ஆகி பாறையில மோதி இருக்கு. அந்த போர்ஸ்ல டேங்க் வெடிச்சு ஃபயர் ஆனதுனால அவரை யாராலையும் காப்பாற்ற முடியல சார். ஊர் பஞ்சாயத்துல என்ன முடிவு பண்ணிருக்காங்க? அவர் விபத்துல செத்ததா தான் முடிவு பண்ணிருக்காங்க. எஸ்கியூஸ் மீ சார், அவர் விபத்துல சாகல, திட்டம் போட்டு கொலை செஞ்சிருக்காங்க. எதை வச்சு சொல்றீங்க மிஸ்டர் சங்கர்? எந்த கோயில்ல நகைகளை கொள்ளையடிக்க முயற்சி நடந்ததோ அந்த கோயில பத்தின ஓலைச்சுவடிகளை ஆராய்ச்சி பண்ண அந்த ஆராய்ச்சியாளர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த ஓலைச்சுவடிகள் அவர் வீட்லயும் இல்ல, ஆபீஸ்லயும் இல்ல. சோ அந்த கொள்ள கூட்டத்துக்கும் அந்த ஆராய்ச்சி கழக தலைவர் சாவுக்கும் நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. அப்படின்னா இதை ரஞ்சித் குருப்பா செஞ்சிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா சார், இந்த மாதிரி பிரெயினி ஆபரேஷன்ஸ் எல்லாம் அவன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை இனிமேல சும்மா விட்டு வைக்க கூடாது. மிஸ்டர் சங்கர், அந்த கேங்க கையும் களவுமா பிடிக்கிற வரைக்கும் நாம அவசரப்படக்கூடாது. பிகாஸ் ஹி இஸ் வெரி இன்ஃப்ளூயன்ஸ்டு. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் நான் அவனை விட போறது இல்லை. இனிமே நம்ம கண்ணு அவன் பேர்ல தான் இருக்கும். என்ன தர்ம கர்த்தா? நம்ம லெவலுக்குள்ள ஆட்டம் இது இல்ல. அதுக்கு என்ன செய்யணும்ங்கறீங்க? பசங்க விசில் அடிக்கிற மாதிரி ஆடணும். ஓ, டப்பாங் குத்தா ஆடிடுவோம். Thank you.
பிரீத்தி, உன்னை வாழ்நாள்ல மறக்க மாட்டேன். குடு 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 துணியவா, குடு 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 தர்மகண்டா. நீயா நஞ்சப்பா? ஐயோ இந்த பாரு கனவுல ஸ்வீட்டி இச்சு இச்சுன்னு கொடுத்துக்கிட்டு இருந்தா, நீ குறுக்க வந்து நச்சுன்னு எழுப்பிட்டிய. கிழிஞ்சது போங்க. என்ன கிழிஞ்சது? இப்படியே இருந்தீங்க, அந்த பம்பாய்க்கார உங்க கையில ஒரு பாட்டில் விஸ்கியும் ஒரு அறநிர்வாண பொண்ணையும் கொடுத்து கோயில் சொத்தெல்லாம் அடிச்சுட்டு போயிடுவான். அட போய், அவனுக்கு எப்பவுமே சந்தேகம். எனக்கு அவன் பேர்ல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கிற மாதிரி நடிக்கணுமே தவிர நம்ப கூடாது. அவன் மேல எப்பவுமே ஒரு கண்ணு இருக்கணும். அப்படி இல்ல. நமஸ்காரம் வண்டி, நமஸ்காரம் வண்டி. நல்ல விஷயம் தான். திருப்பதியில மொட்ட கொட்டவாளா பெற்ற பொண்ணுக்கு. ஆமா, பொண்ணுக்கு என்ன வயசு? 15. ஐயோ ஐயோ, அட பாவி. தர்மகர்த்தா, 7 பொண்ண பெத்தவையா, சமயத்துக்கு நமக்கு உதவும் இல்ல. கால குரம் நர பொண்ணு லோலோன்னு அலையிறியே. நான் மாத்திரமா அலையிறேன். 15 வயசு பொண்ணுக்கெல்லாம் மொட்டை அடிக்காத அசிங்கமா இருக்கும். இந்தா 100 ரூபாய் வச்சுக்கோ. உண்டி பணையா? பெரிய ஊடு சாலா. தேங்க்ஸ் அண்டி.